ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங்ல 8th சாப்டர் பார்க்க போறோம். இது நான் வந்து ஒரு 3-4 பார்ட்ஸா பிரிச்சிருக்கேன், பிகாஸ் இட் இஸ் ரியலி அ லென்தி சாப்டர் அண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஒரு பார்ட்டுமே நீங்க வந்து கீனா லிசன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம் ஆல்சோ. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 3 யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டட் டாபிக்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒரு சாப்டரை வந்து ரன் பண்ண போகிறோம், ஓகேங்களா, லேர்ன் பண்ண போகிறோம். தட் இஸ் மேஜர் கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, different types of irrigation and irrigation system storage, transport and marketing of agriculture produce, and issues and related constraints, e-technology in the aid of farmers, issues relating to direct and indirect farm subsidies and minimum support prices, public distribution objectives, functioning limitations, revamping issues of buffer stocks and food security, technology missions, economics of animal rearing, food processing and related industries in India, scope and significance, location, upstream and downstream requirements, supply chain management, land reforms in India. So in the topics la pathina agriculture kida varudhu. There is a 1/3 of the part vandu in the paper 3 general studies paper 3 la agriculture oda chapter fulla cover agudhu. So romba கவனிங்க, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நான் வந்து இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு இவ்வளோ பெருசாக சொல்கிறேன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ட்ரெஸ் திஸ் சாப்டர் வெரி மச். தட்ஸ் வாய் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷன். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தரப்போகிறேன்னா கிடையாது, பிகாஸ் வி ஆல் நோ வாட் இஸ் அக்ரிகல்ச்சர், த மீனிங் கிடையாது. ஸோ வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் அவர் கண்ட்ரி, சரிங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 16.5% ஜிடிபி நமக்கு அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வருது அட் பிரசன்ட், ஓகேங்களா. ஆனா டியூரிங் 1950-51 அந்த பீரியட்ல அக்ரிகல்ச்சரே பார்த்தீங்கன்னா 55.4% ஆஃப் ஜிடிபி கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ன்றது நீங்களே பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுல 48.7% ஆஃப் த பீப்புள் வந்து தி டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா. ஆனா பாருங்க அவ்வளோ பேருக்கு தெர் இஸ் ஜஸ்ட் 16.5% ஆஃப் ஜிடிபி. ஜிடிபி என்னது? இன்கம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர்ல இருந்து வர இன்கம். இந்த 48.7% பீப்புளுக்கு 16.5% இன்கம் தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை. ஆனா இந்த யூஎஸ்ஏ, பிரான்ஸ், நார்வே, யூகே, ஜப்பான் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட ஜிடிபி வந்து 2% தான். 2% தானா? ஹவு, இப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஜஸ்ட் டிபெண்டன்ட் லீஸ்ட் அப்பான் தி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆல்சோ த ஜிடிபி இஸ் 2%. 2% பீப்புள் டிபெண்டன்ட், 2% இன்கம் கமிங் பேக். ஸோ தேர் இஸ் அ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஆனால் இங்கு நம்ம நாட்டில் இட் இஸ் வைஸ் வர்சா, அதாவது 16.5% இன்கம் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது, ஆனா 48.7% பீப்புள் ஆர் ஷேரிங் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ இதுதான் நம்ம நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் நிலைமை, சரிங்களா. திஸ் மேக்ஸ் இட் மோர் இம்பார்ட்டன்ட் செக்டர் தன் இண்டஸ்ட்ரி அண்ட் தி சர்வீசஸ். பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை விட சர்வீசஸை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆகுது, ஓகேங்களா. நேபாள் அண்ட் தான்சானியா இவங்க பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை தான் ஸ்டில் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ நம்மள மாதிரி 48 or something வெரி லெஸ், 2% அப்படி கிடையாது. 93% அண்ட் 81%க்கு தே வேர் டிபெண்ட், பீப்புள் வேர் டிபெண்ட், ஹவு மச் பார்த்துக்கோங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்னாலே வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பேக்வார்ட் தான், ஸோ அக்ரிகல்ச்சர் வில் நாட் கிவ் ஈல்ட், அப்படி கிடையாது. சைனா இஸ் மேக்கிங் ரெவல்யூஷன் இன் தட். சைனா ஹஸ் பீன் டூயிங் அக்ரிகல்ச்சரை நோக்கி அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா. ஸோ
நம்ம பாத்தீங்கன்னா வி ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஜஸ்ட் 48.7%. ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை பத்தின ஒரு விஷயம். இன்னொரு அட்வான்டேஜ் அக்ரிகல்ச்சர் என்ன நம்ம நாட்டில் கேட்டீங்கன்னா, தட் இஸ் நோ டாக்ஸ் பர்டன். ஓகேங்களா, இண்டிவிஜுவல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ்ன்றது கிடையாது, வி டோன்ட் ஹாவ் திங். ஓகே, திஸ் இஸ் த பிக்கஸ்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லி சொல்றாங்க அக்ரிகல்ச்சர். அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னா என்னது, there is no pension, there is no social security. Social security in the sense, that is what I said, PF and the marilla vishayangala kedaiyadu, insurance benefits, but they have minimum support prices by the government in order to support them to crop more, but this is not a organized sector. Indha oru vishayam neenga niyabavachikkanum. India occupies a leading position in global agricultural trade, having a share of 2.15% in the world agricultural trade. நம்ம யாருக்கு நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, ஈரான், நேபாள் அண்ட் பங்களாதேஷ் ஆர் மேஜர் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன்ஸ். சரிங்களா, சோ இந்தியா ஹேஸ் ரிமைண்ட் கன்சிஸ்டன்ட்லி அ நெட் எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வேல்யூ ஆஃப் 2.7 lakh crores. ஓகேங்களா, அகெயின்ஸ்ட் இம்போர்ட் ஆஃப் 1.3 lakh crore. அக்ரிகல்ச்சர்ல மட்டும் நான் சொல்றேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அக்கார்டிங் டு த எக்ஸ்போர்ட் ஃபிகர்ஸ், agriculture is deeply related to industrial growth and national income in India. 1% of the income increase in agriculture leads to 0.5% increase in industrial output nu solli solranga. Seringla, so at the starting of the independence, after the independence, we were following industry as a prime moving force. Prime moving force pathi na munadi video la solli irpen, you can check it. Ana ipo pathina namakku agriculture da prime moving force. So what is kharif and rabi? Kharif crops vandu nothing but July to October month la southwest or summer monsoon kharif appdin solittu indha period la velai vekkiradhu da kharif crops. Rabi is nothing but it is a northeast returning or winter monsoon solittu sollalam, enna October to March. சரிங்களா, இந்த பீரியட்ல தான். அப்ப அதுக்கு நடுவுல இருக்க பீரியட் என்ன சொல்லுவாங்க, மார்ச் அண்ட் ஜூன்ல அங்க ஒரு கேப் வருதுன்னா அந்த சம்மர் கிராப்ஸ் பேரு ஜயாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா இந்த கேரிஃப் அண்ட் ராபி அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் அ அரேபிக் லாங்குவேஜ். ஓகேங்களா, சோ கேரிஃப்னா ஆட்டம், ராபினா ஸ்பிரிங். சரி, என்னெல்லாம் கிராப்ஸ் பாத்தீங்கன்னா கேரிஃப்ல, கேரிஃப் இஸ் சம்மர் இல்லைங்களா, சோ ரைஸ், மெய்ஸ், சோர்கம், பேர்ல் மில்லட், பாஜ்ரா, ஃபிங்கர் மில்லட் அதாவது ராகி, பல்சஸ், சோயாபீன், கிரவுண்ட் நட், ஆயில் சீட்ஸ், காட்டன், இதெல்லாம் வந்து கேரிஃப் சீசன்ல. ராபில பாத்தீங்கன்னா, அஸ் இட் இஸ் அ வின்டர், வீட், பார்லி, ஓட்ஸ், சிக், கிராம், லின்சீட், மஸ்டர்டு, இதெல்லாமே வந்து ராபில. சரிங்களா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய ஃபுட் ஃபிலாசபி ஆஃப் இந்தியா. ஃபுட் ஃபிலாசபி பாத்தீங்கன்னா வந்து தெர் இஸ் அ ஃபேஸ், அதாவது 3 phases நம்ம வந்து ஃபுட் ஃபிலாசபிய பிரிக்க போறோம். சரிங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு அப்போதான் வந்து வி ஆர் இன் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். தெர் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அச்சீவிங் ஃபிசிக்கல் ஆக்சஸ் டு ஃபுட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட்ன்றது வேற, ஃபுட் செக்யூரிட்டின்றது வேற. செல்ஃப் சஃபிஷியன் இன் த சென்ஸ் நம்ம நாட்டிலேயே எல்லாமே உற்பத்தி பண்ணி எல்லாமே, வி ஷுட் நாட் இம்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஃபுட் செக்யூரிட்டி இஸ் சம்திங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், புவரா இருக்கட்டும், ரிச்சா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து உணவு அப்படின்றது ஒரு ரைட்ஸ் போல. ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட். ஸோ ஆனா நம்ம ஃபுட் செக்யூரிட்டி பத்தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பேசல, ஜஸ்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்றோம். சரிங்களா, செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் அ கம்ப்ளீட் மாக்ரி ஆஃப் த லாஜிக் பிஹைண்ட் மெயின்டைனிங் பஃபர் ஸ்டாக் சக்சஸ். அதாவது கிரீன் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் கிரீன் ரெவல்யூஷன்.
தட் இஸ் நத்திங் பட் நம்ம பஃபர் ஸ்டாக் பார்த்தீங்களா, அப்பதான் ஆரம்பிக்கணும். பஃபர் ஸ்டாக்ன்ற வார்த்தை நம்ம சிலபஸ்ல இருக்கு. வாட் இஸ் பஃபர் ஸ்டாக்? இஸ் நத்திங் பட் ஃபுட்டை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறது, சரிங்களா? ஸ்டாக்கிங் ஆஃப் ஃபுட், தட் இஸ் ஃபுட் கிரெயின்ஸ், ஓகேங்களா? வெனவர் தெர் இஸ் அ நீட், தே வில் ரிலீஸ் ஃப்ரம் தி பஃபர் ஸ்டாக், சரிங்களா? சக்சஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் இந்தியா பீயிங் அ வெல்ஃபேர் ஸ்டேட் வித் மெயின்டைனிங் பஃபர் ஸ்டாக், சரிங்களா? So the crisis was managed by throwing higher and higher subsidies, ultimately affecting government expenditure. In the second phase la pathina nareya vande they started to issue subsidies to the agriculture improve pananum illengla, so adanal nareya government vande சப்சிடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பாதிச்சுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி ஆச்சு இந்த செகண்ட் ஃபேஸ்ல ஆஃப்டர் 1980s. ஸோ நவ் வி ஆர் நியரிங் டு த 1990s, தட் இஸ் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். அதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பீரியட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் பத்தி நம்ம கண்டிப்பா பார்ப்போம். Third phase is after the 1980s, சரிங்களா? That is, we are following the Green Revolution. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட் தான் முதல்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணப்படுது. தெர் இஸ் அ செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் வேர் ரைஸ் இதெல்லாமும் கூட வந்து கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா? இட் மீன் அச்சீவிங் பிசிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரீச் டு ஃபுட் வாஸ் நாட் த ஒன்லி சேலஞ்ச் இந்தியா வாஸ் ஃபேஸிங், பட் சச் எய்ம்ஸ் ஷுட் நாட் பி ரியலைஸ்ட் அட் காஸ்ட் ஆஃப் தி ப்ரெஷியஸ் இக்கோலாஜி அண்ட் பயோடைவர்சிட்டி. இட் இஸ் அ நியூ சேலஞ்ச், ஓகேங்களா? India needed a new kind of green revolution which could deliver it a physical, economic as well as ecological access to food. The second green revolution, all in one approach towards the agriculture sector. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், just we are doing first phase la we are approaching for self sufficiency, second phase la buffer stock, agriculture loan இப்படி இருந்துச்சு, அதாவது improving at the second. இது நம்ம தான் பாத்தீங்கன்னா 7th largest exporter of wheat India, சரிங்களா? 2002 ல அப்படி ஆனோம், சரிங்களா? இப்ப தேர்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன், இதெல்லாமே தான் அக்ரிகல்ச்சருடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ அடுத்தது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பார்க்க போறோம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னா என்ன? தெர் வாஸ் அ டைம், ஓகேங்களா? அப்போ வந்து என்னாச்சு, ஜமீன்தாரிஸ், ரியோத்வாரிஸ், இவங்க மகள்வாரிஸ், அதாவது லேண்டோடைய லேண்ட் லார்ட்ஸ் சொல்லாங்க இல்லையா, they started exploiting, okayla idu vandu oru periya controversial aachu. Small and marginal farmers rombave affect aananga, so there is fragmentation, adha fragmentation, the population increase aaga aaga there was happening for fragmentation and land reforms ala nariya aachu, so adha pathi la dhaan nam discuss panna porom. Land reforms odaya objectives, அதுல வந்து phase 1 தான் நம்ம இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டே வந்து அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ், இன்டர்மீடியரிஸோட பார்ட் வந்து இருக்கக்கூடாது. ஜமீன்தாரி, மகள்வாரி, ரியோத்வாரி இவங்களெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணணும். என்னன்னா வந்து லேண்டோடைய ஓனர் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு லேண்டோடைய ஓனர் ஜமீன்தார் ஆக முடியாது, தெர் இஸ் மோர் லேண்ட். இவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா, அந்த லேண்டோடைய டெனன்ட்ஸ், ஒரு ஸ்மால் ஆர் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், யாரால வந்து ஒரு லேண்ட் ஓனா வாங்க முடியாதோ அவங்க வந்து தே யூஸ் டு ஒர்க் அண்டர் தெம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஹாவ் டு ரீபே த ஒரு யூ கால் தே ஹாவ் டு ரீபே த அட்வான்ஸ் ஆர் த லோன் மணி ஃபார் த லேண்ட். அவங்க லேண்ட் வாங்கியிருக்க அந்த டெனன்சி, they are occupied for period of cultivation liya, so adukana rent pay pannanum, adu mattum illama they have to give the tax, they have to pay tax. So indha mari nariya actually andha kaalathil British period la whatever they are cultivating they have to give some sort of to the part to the British. So enna pannanga appadina, zamindaris were the middleman, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கேட்டு, இப்போ பிரிட்டிஷ் ஒரு அளவு கேட்கறாங்க அப்படின்னா கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஜமீன்தாரிஸ் பாத்தீங்கன்னா டபுள் த இதுவா கேட்டு, தெர் இஸ் அ எக்ஸ்பிளாய்டேஷன், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மூலயமா தடுக்கலாம். டெனன்சி ரிஃபார்ம், அதாவது
ரெகுலேஷன் ஆஃப் ரெண்ட், ரெண்ட் எல்லாம் கரெக்டாக தான் வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு ரெகுலேட் பண்ணுறது. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், ஸோ வந்து இவ்வளோதான் அக்ரிமெண்ட் மாதிரி, இவ்வளோ நாளுக்கு நான் வந்து இந்த லேண்ட் ஓனர்ஷிப் இந்த லேண்ட் ஓனர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா தெர் மஸ்ட் பி செக்யூரிட்டி ஃபார் மீ இல்லைங்களா. ஸோ அது ஓனர்ஷிப் ரைட்ஸ் டு டெனன்ஸ், ஸோ தட் அதாவது அந்த ஒரு பீரியடுக்கு மட்டும் ஐ மஸ்ட் ஹாவ் த ஓனர்ஷிப் ரைட்ஸ். ஸோ அதனால திடீர்னு வந்துட்டு லேண்டோடைய ஓனர் இல்லை இல்லை நீ போ இது என்னோடது நோ டெனன்சி அட் ஆல் யூ ஹாவ் டு கிவ் த லேண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கல்டிவேஷன்ல கேட்டாங்கன்னா ஸோ தெர் மஸ்ட் பி அ லேண்ட் டு டில்லர்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசி, அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல ஓகேங்களா. ஸோ ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் லாஸ் ஓகேங்களா, ஒருத்தருக்கு எவ்வளோ வந்து லேண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு லேண்ட் சீலிங் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அமாங் தி லேண்ட்லெஸ் ஃபோர் மாசஸ் ஆஃப்டர் ரெகுலேட்டிங் சீலிங் லாஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், கேரளா, ஆந்திரா இங்கெல்லாம் வந்து இட் வாஸ் பேட்லி அஃபெக்டட் ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல தான் ஒர்க் ஆகலன்னு சொல்லி சொல்றாங்க. கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட் குட் ஓன்லி சக்சீட் இன் த ரீஜியன்ஸ் ஆஃப் தி கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனுக்கு பார்த்தீங்கன்னா தெர் மஸ்ட் பி நீட் ஆஃப் நிறைய லேண்ட் தேவை. ஸோ தெர் இஸ் அ கன்சாலிடேஷன் ஆஃப் லேண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங். லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லும்போது வெறும் இல்லாதவங்க கிட்ட இருக்குது அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களும் வருது. கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங், ஸோ தெர் இஃப் தெர் இஸ் அ கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு அங்கே இடம் கிடையாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் திங்கில் நடந்துச்சு. ஸோ இதை ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் சோஷியல் ப்ரெஸ்டீஜாக இருந்துச்சு லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் புரியுதுங்களா. ஸோ அந்த ஒரு இதுவா வந்து இல்லாதவங்களுக்கு எப்படி சும்மா தூக்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கோபம் ஒண்ணு, அதுவும் இல்லாம ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம் எப்படி கவர்மெண்ட் வந்து எடுத்து கொடுக்கலாம், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இந்த ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் கரெக்ட்லி பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஹைபோக்ரசி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து தெர் இஸ் அ லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில் ஃபார் சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன். தெர் இஸ் அ லேக் ஆஃப் தெர் இஸ் ரம்பன்ட் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் சரிங்களா. பொலிட்டிக்கல் ஹைபோக்ரசி அண்ட் லீடர்ஷிப் ஃபெயிலியர் இந்த இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்னால தான் லேண்ட் ரிஃபார்ம் சக்சஸ் ஆகல. நெக்ஸ்ட் வந்து இதே ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷனுக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கும் வந்து ஒரு லிங்க் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹபாடா அப்படின்னு லேண்ட் ஓனர்ஸ்லாம் வராங்க இந்த சுச்சுவேஷன்ல. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கிரீன் ரெவல்யூஷனை ஃபாலோ பண்றீங்க வீட் கல்டிவேஷன் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டு ஐ மீன் தட் இஸ் யூ மஸ்ட் ஹாவ் அ வெரி பிக் லேண்ட் ஓகே. ஸோ அதை ஃப்ராக்மெண்ட் பண்ணி அதை லேண்ட் ரிஃபார்ம் புவர்ஸ்க்கு கொடுத்தா தே வில் ஃபீல், அதாவது அந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே மாறிடுச்சு. ஸோ லேண்ட் ஓனிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் தலையிடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜூரிங் த கிரீன் ரெவல்யூஷன் சரிங்களா. ஸோ தெர் இஸ் வீட் தான் இப்போ வந்து நிறைய வந்து தே ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் த இந்த கிரீன் ரெவல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் 2 இஸ் நத்திங் பட் மேப்பிங் லேண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் அசைனிங் கன்க்ளூசிவ் டைட்டில் சரிங்களா. ஒரு ஒரு லேண்டுக்குமே இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டிவைசிங் அ ஃபேர் பட் ஸ்பீடி ப்ராசஸ் ஆஃப் லேண்ட் அக்விசிஷன். லேண்ட் அக்விசிஷன் பாத்தீங்கன்னா லேண்ட் அக்வயர் பண்ணிட்டு ஃபேர் அமௌண்ட் கொடுக்கணும், ரொம்ப கம்மியா கொடுக்காம தெர் இஸ் அ ஃபேர் அமௌண்ட். அதெல்லாம் ஃபேஸ் 2ல வந்து கொண்டு வந்தாங்க. தென் புட்டிங் இன் பிளேஸ் அ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபெக்டிவ் லேண்ட் லீஸிங் பாலிசி. லேண்ட் லீஸ்க்கு விடுறதுக்கான பாலிசி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபெக்டிவா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. Digital India Land Records Modernization Program is being run as a central sector scheme aimed at moving from presumptive title to conclusive title சரிங்களா. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கர்நாடகால ஒண்ணு, ராஜஸ்தான் அர்பன் சீலிங் ஆக்ட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, தென் பிளாக்செயின் டெக்னாலஜி டு ப்ரிவென்ட் ப்ராப்பர்ட்டி ஃப்ராட் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ லேண்டோடைய செக்யூரிட்டிக்காகவே நிறைய விஷயம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லயும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ லேண்ட் அக்விசிஷன் பில் ஆஃப் 2013 வந்து என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஒரு எல்ஸ் ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுனாலும் நீங்க வந்து கேளுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எல்லாமே சொல்றது பத்தியில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் தட் யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட் வாட் ஐம் கம்மிங் டு சே சரிங்களா. So, இது பாத்தீங்கன்னா வந்து 2015 அமெண்ட் ஆயிருக்கு லேண்ட்
அக்விசிஷன் பில் ஆஃப் 2013. ஸோ எஸ் லேண்ட் அக்விசிஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் ஃபேஸ் டூ. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேஸ் டூக்கான ஒரு விஷயம். இன்னும் நிறைய சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ மோர் சேஞ்சஸ், தட் இஸ் 25% ஆஃப் எவ்ரி ஃபர்டைல் ஏக்கர் பூல் டு பி ரிட்டன் அஸ் டெவலப்டு ஏரியா. இப்போ வந்து கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மாடல் லேண்ட் லீசிங் லான்னு சொல்லி நிதி ஆயோக் 2016 கொண்டு வராங்க, சரிங்களா. இது வந்து 2020 பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யாரு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இப்போ வந்து அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் 25% ஆஃப் வெல் டெவலப்டு ஏரியா லேண்டை வந்து அவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு இது மாதிரி காம்பன்சேஷன் வந்து நல்லாவும் இருக்கும், அதே சமயம் வந்து தே கேன் கெட் த பெட்டர் டெவலப்டு பிளேஸ் இல்லைங்களா, சரிங்க. ஸோ அதுதான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தே கேன் மேக் யூஸ் ஆஃப் ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார், இட் வில் லீட் டு த குளோபலைசேஷன். ஹவு இன் த வேக் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் குளோபலைசேஷன் த கண்ட்ரி இன்டென்ஸ் டு பிரிங் benefit to agriculture sector, it needs to enhance its agriculture production to surplus levels. So yes, idellanda vandu phase 2 odayadu land acquisition bill of 2013 and its reforms of 2015 you have to comment in comment section what is that adha pathi dhaan, okayla. Next ரெவல்யூஷன் குயிக்கா சொல்லிடுறேன். கிரீன் ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா 1960 வந்து கொண்டு வராங்க. வீட் நெக்ஸ்ட் டிகேட் பாத்தீங்கன்னா ரைஸுக்கு இது வந்து 250% ஆஃப் தி ப்ரொடக்டிவிட்டி லெவல் கொண்டு வருது. HYV சீட்ஸ் வெரைட்டிஸ் கொண்டு வராங்க, தட் இஸ் அ டுவார்ஃப் பிளான்ட் ஆஃப் சீட்ஸ், ஆனால் நிறைய ஈல்டு நிறைய கிடைக்கும். இது யார் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா யூஎஸ் ஒரு ஆக்ரோ சயின்டிஸ்ட் நார்மன் போர்லாக். இவர் வந்து ராக்ஃபெல்லர், பிரிட்டிஷ் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ல மெக்சிகோன்ற சிட்டியில ஹி இஸ் டூயிங் திஸ் இன் 1960s. லேட்டர் ஆன் 1965 சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயர்லாம் இது பண்றாங்கன்னா மெக்சிகோ தாய்வான்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இட் ஹாஸ் பிகம் அ வெரி சக்சஸ்ஃபுல். இதனுடைய காம்பனன்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். HYV seeds is nothing but high yield variety seeds. High yield variety na vandu dwarf dam dwarf plant ave irukum but ana yield nariye kodukku seekramave kuduthrom seringla. Idu vandu non photosynthetic abindranga. Photosynthesis adhaal sun odaye rays thevaila, it is non dependent on sun. So andha maadhiriyana variety of seeds idu. கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா யூரியா, ஃபாஸ்பேட், பொட்டாஷ் இதெல்லாம் சேர்ந்த ஃபர்டிலைசர்ஸ் ரொம்பவே தேவைப்படும். நிறைய சோ பண்ணணும். தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் போய் கெமிக்கல் வந்து நிறைய தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இட் இஸ் அ ஹை ஈல்டிங் அண்ட் வெரி சூன் ஈல்டிங் வெரைட்டி, ஓகேங்களா. வந்து இரிகேஷன் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 70% கிட்ட வி ஆர் டிபெண்ட் ஆன் ரெயின். பட் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெயின்லாம் வேலைக்கே ஆகாதுப்பா அப்படின்றாங்க. ஆர்டிஃபிஷியல் வாட்டர் சப்ளை தான் வேணும். தென் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஃபிளட்டோடைய ஃபிளட் ப்ரோன் ஏரியாவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஜெர்மிசைட்ஸ், சரிங்களா. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் சொன்னோம். இப்போ வந்து பெஸ்டிசைட்ஸ் ஜெர்மிசைட்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக தெர் இஸ் கம்பல்சரி தே ஹாவ் டு செக்யூர் த பிளான்ஸ் வாட் எவர் தே ஆர் பிளான்டிங் பிகாஸ் தே ஆர் ஸ்பெண்டிங் மோர் இல்லைங்களா. ஸோ கெமிக்கல் தே ஹாவ் டு ஆட்டோமேட்டிக்கலி யூஸ்ட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து chemical herbicides and weedicides, that is HYV seeds sow பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சமயத்துல இந்த herbicides weedicides போட்டுட்டோம் அப்படினு பாத்தீங்கனா to prevent costlier inputs of fertilizer not being consumed by the herbs and weeds in the farmlands. இது பாத்தீங்கனா இந்த chemical fertilizers சொன்னோம் பாத்தீங்களா, அதுக்கான ஒரு substitution சொல்ல முடியாது, supplement சொல்லலாம், சரிங்களா. So they can use this while they are throwing the HYV seeds. Storage, marketing and distribution, whatever they are doing, they must have to be preserved, okayla. So there is some storage provided, cheaper credit, World Bank la irundhu they were providing a cheaper credit, storage, marketing and distribution facilities also. So the country is making a proper chain of marketing, distribution and transport connectivity, it was necessary illengla. எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, பஞ்சாப் அண்ட் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். தே ஸ்டார்டட் வித் வீட், வீட் தான் அங்கெல்லாம் ஃபேமஸ் இல்லைங்களா. ஸோ தேவர் ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
த இம்பாக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பாக்ட், சோசியல் எக்கனாமிக் இம்பாக்ட் இஸ் நத்திங் பட் தே கெட் மோர் ஈல்டு. ஸோ ஈல்டு நிறைய ஆச்சுன்னா தே வில் கெட் மோர் இன்கம். ஸோ அதுதான் சொல்றாங்க செல்ஃப் சஃபிஷியன்சி வி ஹாவ் அட்டைன்ட். எக்கலாஜிக்கல் இம்பாக்ட் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய சாயில் ஃபர்டிலிட்டி டிகிரேட் ஆகுது, சரிங்களா. இன்னொரு விஷயம் வந்து இதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸ் கிரீன் ரெவல்யூஷனை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் இதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும். தே ஆர் ஒன்லி டார்கெட்டட் ஆன் கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஒன்லி த குட் சைட், பேட் சைடை பத்தி தே ஆர் நாட் கன்சர்ன், ஓகேங்களா. ஸோ இதனால பாத்தீங்கன்னா சாயில் ஃபர்டிலிட்டி வந்து டீக்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு அதோடைய விளைவுகள் தெரிஞ்சாதானே நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து வி ஆர் நாட் கான்சென்ட்ரேட்டட், வி ஆர் மீன்ஸ் ஃபார்மர்ஸ். சாயில் ஃபர்டிலிட்டி டிகிரேட் ஆகுது, வாட்டர் டேபிள் ஃபால் ஆகுது. பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும், 5 tons ஆஃப் ரைஸ், சாரி ஐ எம் வெரி சாரி, 1 kg ஆஃப் ரைஸ் தயாரிக்கிறதுக்கு 5 tons ஆஃப் வாட்டர். நம்ம 1 kilo அரிசி ஈஸியா வாங்கிடும், ஆனா அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா HYV seeds, அதுக்கு சொல்றேன் நான், 5 tons ஆஃப் வாட்டர் தேவை. இது வந்து நம்ம எங்கெந்த எடுப்போம், நல்ல வாட்டர் தான் தேவைப்படும். ஸோ கிரவுண்ட் வாட்டர் வாட்டர் டேபிள் வந்து ஃபால் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், நிறைய ஹெர்பிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் போடும்போது தேர் வாஸ் அ டீக்ரேடட் இன் என்விரான்மெண்ட்டுமே இது வந்து பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. டாக்ஸிக் லெவல் இன் ஃபுட் செயின், இது ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் லெவல் ஃபுட் செயின், அதாவது ப்ரொடியூசர் யாரு, பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸுக்கு வந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் இது மூலியமா தான் வந்து லேண்ட்ல நிறைய அப்சார்ப் ஆகுது. ஸோ இட் வாஸ் மிக்சட் அப் வித் plants, whatever the animals they are consuming, or if we are directly consume the plant, we will automatically get affected by the toxic content, seringla. Idha and cropping patterns pathi paakaporum. In the cropping patterns edhukku appdin pathingana it determines it determines more cropping pattern appdin solla old pattern pathingana ஆக்சுவலி இந்தியாவே வந்து மல்டி கிராப்பிங் பேட்டர்ன், சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராப், இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுலேருந்து வி ஸ்டார்டட் அடாப்டிங் சிங்கிள் கிராப், வெறும் வீட்னா வீட் மட்டும்தான். ஸோ இட் ஹேஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பொட்டாட்டோ அப்படின்னா இன்னொரு இடத்துல வீட்டு. ஸோ வென் தெர் இஸ் அ சேஞ்ச், வீட் இருந்த இடத்துல வேற எதனா அடாப்ட் ஆகுதுன்னா அந்த பிளான்ட் போடுறது. ஸோ இப்படி இருந்துச்சு, பட் வென் தெர் இஸ் அ சிங்கிள் கிராப் இட் ஹாஸ் டோட்டலி சேஞ்ச், அந்த இடமே வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. Number of soil and climatic parameters which determine the overall agroecological setting for nourishment and appropriateness of a crop or set of crops for cultivation. சரி, என்னெல்லாம் நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் டிட்டர்மைன் பண்ணதுன்னா ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர் எடுத்தோன்னே அதுதான், லேண்ட் ஃபார்ம், அதோடைய மழை அங்கே எவ்வளோ வருது, அதனுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட், அதோடைய ஹைட்ஸ், சாயில், இதெல்லாம் வந்து ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர். சோஷியோ கல்ச்சர்னா எந்த இடத்துல நம்ம வந்து விளைவிக்கிறோம் பத்தி. இப்போ ரைஸ் அப்படின்னா இஃப் யூ ஆர் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடுல ரைஸ் இஸ் மோர் நீடட், தஞ்சாவூர் அந்த இடத்துல எல்லாம் இல்லைங்களா. ஸோ எங்க நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெடிஷன் ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் இஸ் அ கிராப்பிங் பேட்டர்னுக்கு அதுவும் ஒரு ஃபேக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இரிகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், ட்ரேடு, மார்க்கெட்டிங் இதெல்லாம் இங்கே நிறைய இருக்கும். ஸோ அங்கே தான் தெர் இஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர். ஸோ கிராப்பிங் பேட்டர்னை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபேக்டர்ஸ். தென் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னா லேண்ட் ஓனர்ஷிப், நமக்கு வந்து வி மஸ்ட் பி த ஓனர் ஆர் எல்ஸ் வி மஸ்ட் ஹோல்ட் அ பிக் சைஸ் ஆஃப் இது, சைஸ் தேவைப்படுது. ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் ஆஃப் ஃபுட், ஃபாடர், ஃபியூவல், ஃபைபர், ஃபினான்ஸ், லேபர் அவைலபிலிட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. டெக்னாலஜின்னு சொல்லும்போது இம்ப்ரூவ்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், பிளான்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா access to information, plant protection. So, இப்படிலாம் கூட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ கிரீன் ரெவல்யூஷன் பீரியட். என்ன டக்குனு ப்ரீ கிரீன் ரெவல்யூஷன் பீரியட்னா கிராப்பிங் பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிஃபோர் கிரீன் ரெவல்யூஷன் தெர் வாஸ் மிக்சர் ஆஃப் கிராப்ஸ் டில் த கிரீன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன் பீரியட் அப்போ வந்து தெர் இஸ் அ மேஜர் ஷிஃப்ட்,
வி ஆர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் கிராப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பேட்டர்ன் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸே மாறிடுச்சு. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி இது எல்லாமே மாற்றம் அடைஞ்சது. இனிஷியேஷன் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் அண்ட் அதர் இன்புட்ஸ் டுகெதர் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து அப்போதான் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து த கவர்மெண்ட் இஸ் வெறும் கிரீன் ரெவல்யூஷன் வந்துருச்சா போதுமா, இல்லை இட் மஸ்ட் பி அடாப்டட் பை ஆல் த ஃபார்மர்ஸ். ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நீங்க இவ்வளவு பண்ணுங்க, வி ஆர் கேரண்டீடா தரணும் இல்லையா, ஸோ அதனால மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு ஒன்று வருது. So there is a it gives a major shift to the farmer's choice of crops. Cropping pattern is marred. So mixed pattern is irundalume inda or minimum support price abindra or vishayathala the farmers are changing to green revolution. Government of India started announcing MSPs for many other crops which had its own impact on farmers choice of crops and their cropping patterns. So first pathina 1980s la la vandu India was able to manage self sufficiency in the food grains. Adukaprama vandu in the green revolution idukaprama step by step we are after the reform period we have get food security also. So we should not confuse with both ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி. இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 89% ஆஃப் தி கிரவுண்ட் வாட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் இரிகேஷன். சரிங்களா, இது யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஏஷியன் வாட்டர் டெவலப்மெண்ட் அவுட்லுக் ஆஃப் 2016 சொல்லியிருக்கிறாங்க. பேடி அண்ட் சுகர் கேனுக்கே பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் இரிகேஷன் வாட்டர் யூஸ் ஆகப்படுது. வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் எல்லாம் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. MSP, ஹெவிலி சப்சிடைஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ நிறைய பேர் அதுக்கெல்லாம் வந்து எடுத்து பண்ண வந்து முன்வர மாட்டாங்க வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு நிறைய வந்து தெர் இஸ் அ சப்சிடைஸ்டு ஸ்கீம்ஸ் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா டைவர்ஜன்ஸ் இஸ் சீன் பிட்வீன் லேண்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இரிகேஷன் வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி. சரிங்களா, country reflecting the urgent need to focus on irrigation water productivity to raise agricultural productivity. The states like Tamil Nadu, Karnataka, Maharashtra, Andhra Pradesh, ivungalla pathina there is high, they have high land productivity tend to have very low irrigation water productivity. Ana sorry, it reflects in inefficient use of water and the need to recalibrate the cropping pattern. So and then irrigation intensive illama land intensive da irukanga. So they have to, they must have the idinala pathinga there is an inefficient nu solli solranga. Recalibrate adavad irrigation intensive maathano nu solli solranga. There must be a change in cropping pattern. Okayla, idhaan vandu nammude green revolution period patti. ஃபர்டிலைசர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரேஷியோ வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஃபர்டிலிட்டி டு ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன். சாயில் ஃபர்டிலைசரை பற்றி வந்து தெர் இஸ் அ மோர் கான்சன்ட்ரேட்டட். ஓகேங்களா, நீம் கோட்டட் யூரியா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி வாட்டர் சோலியபிள் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து கரண்ட் சினாரியோ. நெக்ஸ்ட் வந்து அனிமல் ட்ராரிங். அனிமல் ட்ராரிங் பார்த்தீங்கன்னா இதோடைய அனிமல் ட்ராரிங் இஸ் நத்திங் பட் நம்ம தமிழில் சொல்லணும்னா ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒய் இது தே ஆர் டூயிங் ஆடு மாடு மேய்தல், தெர் இஸ் அ நீட் ஆஃப் மீட், தெர் இஸ் அ நீட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா, கிளாத்ஸ், லெதர், அதுக்கெல்லாம் வந்து அனிமலுடைய ஸ்கின் தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமலுடைய அனிமலுடைய மீட்டாக இருக்கட்டும், தே வாட் எவர் திங் தே ஹாவ், எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருடைய கல்டிவேஷன் பீரியட் இல்லாத டைம்ல இந்த ஒரு தொழில் வந்து இட் வில் பி அ சேவிங்ஸ் மாதிரின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபேமிலிக்கு ஒரு இன்கம், எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லி சொல்லலாம், இக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ நிறைய பேருக்குலாம் வந்து வெளியில விடமாட்டாங்க, தே கேன் டூ இட் வித் தேர் ஹோம் இட் செல்ஃப். உமனுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது ஒரு பெஸ்ட் இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல பாதிக்கப்பட்டாங்கன்னா இதுல வர காசு தே கேன் யூஸ் இட். தென் பாத்தீங்கன்னா it will give extra income when there is no employability, cheap nutritional food. இதெல்லாம் வந்து அவங்களே வளர்க்குறாங்கன்னா they can get food from it, right? Chicken, அதெல்லாம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. லைவ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் அ ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஆஃப் 4.5%, which is higher than the farm sector growth. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 million tons டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தட் இஸ் மீட் ப்ரொடக்ஷன் வந்து 7 million tons கிட்ட இருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து சொல்றாங்க. டைரி செக்டர் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து வேர்ல்டுலி நம்பர் ஒன்.
எதுக்கு இது இதோடைய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்சிவ் டெய்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்ட்ரென்தனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் குவாலிட்டி அண்ட் கிளீன் மில்க் ப்ரொடக்ஷன், அசிஸ்டன்ஸ் டு கோஆபரேட்டிவ்ஸ், டெய்ரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, நேஷனல் ப்ராஜெக்ட் ஃபார் கேட்டல் அண்ட் பஃபெலோ. ஸோ இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிக் ராரிங். பிக் ராரிங் வந்து கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க யாருக்கெல்லாம் வந்து இஃப் தே வாண்ட் டு டூ சம்திங் அக்ரிகல்ச்சர், இல்லை தே ஆர் டிபெண்ட் ஆன் ரூரல் எக்கனாமினா கவர்மெண்ட் இஸ் ரெடி டு ஹெல்ப் வித் பிக் ராரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் இம்ப்ரூவ்ட் ஜெர்ம் பிளாசம், ஆர்கனைஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு பாப்புலரைஸ் சயின்டிஃபிக் ப்ராக்டிசஸ், கிரியேட் சப்ளை செயின் ஃபார் த மீட் இண்டஸ்ட்ரி, என்கரேஜ் வேல்யூ அடிஷன் ஃபார் பெட்டர் இன்கம். பிக் ராரிங் பார்த்தீங்கன்னா இதுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ஃபாடர் ஷார்டேஜ் இந்த கண்ட்ரிஸ் எஸ்டிமேட்டட் அபவுட் 34%. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் புட் இன் அ பிளேஸ் அ மாடிஃபைடு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஃபாடர் அண்ட் ஃபீட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சின்ஸ் 2014 டு சப்ளிமெண்ட் த எஃபோர்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் டு இம்ப்ரூவ் ஃபாடர் ப்ரொடக்ஷன். ஃபாடர் ப்ரொடக்ஷனுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேருமே தே ஆர் மேக்கிங் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த மில்க் ப்ரொடக்ஷன், சஸ்டைனிங் ஆன் கோயிங் ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இதுக்கெல்லாமே, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அனிமல் ரேரிங் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், நாட் ஓன்லி பிக் கவு, அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் கூட தான். இப்போ இது அனிமல்ஸோடைய ஹெல்த்ன்றதும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்ஸ், டிஸ்பென்சரிஸ், ஹாஸ்பிட்டலு, பாலிகிளினிக், வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஸோ 27 veterinary vaccine production units are working within dominance of the public sector. 20 are in the public and the rest are in the private. சரிங்களா? Livestock health and disease control வந்து centrally sponsored scheme மூலமா ரன் பண்ணப்படுது. சரிங்களா? States and union territories க்கு இது எல்லாருக்குமே அப்ளை ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் ட்ரைலாண்ட்ஸ் அண்ட் மவுண்டைன் இக்கோசிஸ்டம் லைஃப் ஸ்டாக் கண்ட்ரிபியூட் எனிவேர் பிட்வீன் 50-75%. மலைவாழ் மக்கள் தான் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வாழ்வாதாரமாக அமையுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோடு நான் என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது பார்ட் ஒன், இதோட அவ்வளோதான். ஸோ இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி யூ ஹாவ் டு ஆன்சர் மை க்வெஸ்சன், Land Acquisition Bill of 2013. Please comment in the comment box. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கேளுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு விஷயத்தை வந்து தூண்டுனா தானே நம்ம அதை கற்றுக்க முடியும். நீங்களும் செல்ஃபாக லேர்ன் பண்ணுங்கள். ஆரல்ஸ் நான் கண்டிப்பாக ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். நாங்கள் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்கிறத பற்றி இல்லை. ஐ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ லேர்ன்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எதை டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்க. எதுனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். As I said, comments-ல doubts கேளுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக அதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் யூ கேன் மெயில் மீ. ஐ வில் கிவ் மை மெயில் ஐடி இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், யூ கேன் செக் இட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டோட முடியறது கிடையாது, இட் ஹேஸ் அ 4 parts. ஸோ எல்லா பார்ட்டுமே ரொம்ப முக்கியம். நான் இதோட கிளம்புறேன். அடுத்த பாட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.